ஏசாயா 48:10 ஆண்டவர் சொல்கிறார், இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போல் அல்ல, உபத்திரவன் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அநேக முறை நம்முடைய விசுவாசம் பரீட்சை படுவதற்கு ஆண்டவர் அழிந்து போகும் பொன்னை காட்டிலும் வெளியேறப்பெற்ற நம்முடைய விசுவாசமானது அக்னியிலே சூளையிலே செல்லும்படியாக அனுமதிக்கிறார். நம்முடைய விசுவாசம் பசும் பொன்னை போல் திகழும்படியாக விரும்புகிறார். எல்லா விதமான காரியங்களை செய்கிறார், பலப்படுத்துகிறார். அதன் பின்பு ஆண்டவர் நம்மை அவருடைய ராஜ்யத்திற்கென்று அவருடைய மகிமைக்கென்று நம்மை கனத்திற்குரிய பாத்திரங்களாக திறந்து கொள்கிறார். மிக முக்கியம், உபத்திரத்தின் ஊடாக செல்லும் பொழுது சுத்திகரிக்கப்பட நாம் விரும்ப வேண்டும். அந்த உணர்வை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அவர் நம்மை அழைக்கும்படியாக தெரிந்து கொள்ளும்படியாக அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து நாம் அந்த அக்னி பரீட்சையில் பாஸ் பண்ணி அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு கனத்திற்குரிய அவருடைய அபிஷேகத்திற்குரிய மகிமைக்குரிய பாண்டங்களாக அவரால் தெரிந்து கொள்ளப்படட்டும், அவரால் நாம் உபயோகப்படுத்தப்படட்டும். God bless you.